ஒட்டுமொத்த திருமூலனுடைய ரகசியங்கள் விளங்கும். அப்படிப்பட்ட அந்த மெய்ப்பொருளை காணுகின்ற அறிவாகிய ஆத்மாவாகிய ஆத்மா குடியிருக்கின்ற ஒன்றுதான் ஒரு பொருள். அந்த ஒரு பொருளை கண்டேன் என்றுதான் திருமூலர் கூறுகின்றார். இதை கொஞ்சம் ரசிங்க, நீங்கள் எந்த கேள்வியும் கேட்கலாம். நானும் கற்றுக்கொண்டிருக்கிற ஒரு மனிதன் தான், அதனால்தான் சொல்கிறேன். யாரோ ஒருத்தர் எத்தனை லட்சம் பேர் பேசினார்கள், சுவாமி விவேகானந்தருடைய ஞான தீபத்தை யாராவது படித்திருப்பீர்களா, ஸ்ரீ ரமணனுடைய குருவாச கோவை உள்ளது நாற்பதை படித்தீர்களா, கம்பராமாயணம் அல்லது இதிகாசங்களை படித்ததற்குரிய இறுதி ரகசியங்களை படித்தீர்களா, இல்லை வேதாந்தங்களில் மொழிபெயர்க்கப்பட்டு ராமகிருஷ்ண மடத்தில் 108 உபநிடதங்கள் மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கிறதை படித்தீர்களா, கடவுளர்களின் அவதாரங்கள் என்று இருக்கிறதை படித்தீர்களா, இல்லை திருக்குறளையாவது, மெய்யுணர்வு அதிகார யாத்தையாவது, கடவுள் வாழ்த்தையாவது, பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாரே இறைவனடி சேராதார் என்பதையெல்லாம் படித்து உணர்ந்தீர்களா? அதற்காகத்தான் என்னை பொறுத்தவரை இறைவன் என்ன நினைக்கின்றான், பரமாத்மா என்ன நினைக்கிறது என்றால், இந்த ரஜினி மூலம் இந்த ஆன்மீகத்தை சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? ரஜினி சொல்வதல்ல, ஆன்மீகத்தை பற்றி சிந்திக்க. அப்படி ரஜினி கிளப்பியதால் தான் எங்களை போன்றவர்களாக எங்களுக்கு தெரிந்த எங்கள் குருமார்கள் சொல்லிக் கொடுத்த நாங்கள் கொஞ்சம் உணர்ந்த ஒரு புள்ளி உணர்ந்த. ஏனென்றால் இது சமுத்திரம் அல்ல, இது பூமியை காட்டிலும் வேலிவானது இந்த ஆன்மீகம் எனக்கு தெரிந்தளவில். படித்து கொண்டிருந்தால், பேசி கொண்டிருந்தால், உணர்ந்து கொண்டிருந்தால், நிகழ்ந்து கொண்டிருந்தால், நடந்து கொண்டிருந்தால், வாழ்ந்து கொண்டிருந்தால், மூச்சு விட்டு கொண்டிருந்தால், எல்லா விதத்திலையும் ஒவ்வொரு அணுவாக ஜென் இன்றைக்கு சொல்லியிருக்கலாம், புத்தர் அதற்கு பிறகு சொல்லியிருக்கலாம், ஆனால் எல்லாவற்றுக்கும் முன்னாலே சொல்லப்பட்டது நமது இலக்கியங்கள். இந்த பூமியிலே, குறிப்பாக நம்ம இந்திய பூமியிலே அந்த ரகசியத்தில் இவர்கள்தான் இனம் மொழி என்றெல்லாம் அடித்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ரகசியத்தை யாரிடமாவது, அதான் நான் நினைக்கிறேன், சம்பவா யுகே யுகே ஆன்மீகம் கெட்டுப்போனது நான் சொல்லவில்லை. பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தன்னுடைய நாடாளுமன்ற பேச்சிலே நீங்கள் பார்த்து கேட்டு பாருங்கள், அவருடைய பேச்சானது இன்றைக்கும் நாடாளுமன்றத்திலே இருக்கிறது, சட்டசபையிலே இருக்கிறது. அவருடைய பேச்சை நீங்கள் ஆன்மீக பேச்சை மட்டும் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டியதில்லை, அவருடைய அனைத்து பேச்சையும் கேளுங்கள், அனைத்து பேச்சிற்குள்ளும் ஆன்மீகம் இருக்கும். சட்டசபையிலே ராஜாஜி முன்னாலே பேசுகின்றார். அந்த வார்த்தைகளை நீங்கள் பார்த்தீர்களால் அவ்வளவு பெரிய அதிசயமாக இருக்கும். சட்டசபையிலே அவர் பேசும்போது முத்துராமலிங்க தேவரா இதை பேசினார் என்று பலருக்கு சந்தேகம் கூட இருக்கும். உண்மையிலே நான் அதை படித்து விட்டு திரும்ப திரும்ப நெகிழ்ந்து போனேன். எப்படி இப்படி இதெல்லாம் நம்ம சாய்வ முத்துராமலிங்க தேவர் ஐயாவை ஏதோ ஒரு கணக்கு வைத்தெல்லாம் போய்கொண்டிருக்கிறார்களே, இது எத்தனை பேருக்கு முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இப்படி பேசியிருக்கிறார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நான் படிக்கும் வாய்ப்பை பெற்றேன். ஐயா அவர்களுடைய ஆன்மீக விஷயங்களை கொஞ்சம் என்னை மிக கவர்ந்தது. அப்பொழுதுதான் அவருடைய பேச்சிற்குள்ளே, அதுவும் சட்டசபையில் பேசிய பேச்சை பார்த்து, இன்னும் அதை நான் கொஞ்சம் அப்படியே மனதிற்குள்ளே வைத்து கொண்டே இருக்கிறேன். ஏன்னா இவ்வளவு ரகசியமாக இது. பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் ஆத்மாவினுடைய ரகசியங்களை பற்றி பேசுவதாக ஒன்று வருகிறது. அதாவது 3/7/1952 சட்டசபையிலே 12:45 மணிக்கு ஸ்பீக்கர் முன்னாலே பேசுகிறார் சபாநாயகர். அப்போ சொல்கிறார், இன் திஸ் ப்ரொசீஜர் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேர் இஸ் அன் இன்ஸ்டிங்க்ட், தென் ஒன்லி கம்ஸ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் தென் கம்ஸ் இன்ட்யூஷன். These are the three things among living beings. Instinct is there even among the animals, but intelligence is given only to human beings, and that is developed according to birth,
education and association. Then sir, intelligence is subject to error and it may fail, and it has failed very many times. But intuition is one which never fails. And if it fails, it is not intuition, but that intuition is given only to wise man, and the wise man are those who are beyond intelligence. இதுதான் வந்து அவர் சொன்ன தேசியத்தையும் தெய்வீகத்தையும் அரசியலோடு சேர்க்க வைத்த அரசியல் வாழ்க்கை. ஐயா அவர்களை எந்த விதத்திலும் ஃபோக்கஸ் பண்ணுவதற்கு எனக்கெல்லாம் தகுதியே கிடையாது. ஐயா அவர்கள் விட்டு சென்ற பல இரகசியங்களை தேடி சென்று பெற்றவன் நான். இதை பாருங்கள், இது பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் பேசியிருக்கிறார் என்று எத்தனை பேருக்கு தெரியும் என்பதுடைய என்னுடைய சின்ன செய்தி. இந்த ஆழம் எதிலிருந்து வந்தது? அவர் படித்தது 10வதற்கு அளவுதான். அவருடைய அப்பா மிகப்பெரிய படித்த அறிஞர் கிடையாது. இங்கே நீங்கள் புரிந்து கொள்ளலாம், பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை நான் உயர்த்தவே இல்லை, எனக்கு எந்த தகுதியுமே இல்லை. இந்த அளவுக்கு அவரிடமிருந்து வெளிப்பட்டிருக்கிறதே, பீரிட்டிருக்கிறது இந்த ரகசியம். ஏனென்றால் ஆத்மாவில் அவர் வாழ்ந்தவர். முக்கியமாக எடுத்துக்கிறோம், ஆத்மாவிலே வாழ்ந்திருக்கிறார். 16 வயதிலிருந்து வாழ்ந்திருக்கின்றார். பிரம்மச்சாரியாக வாழ்ந்திருக்கிறார், நைஷ்டிக பிரம்மச்சாரியாக வாழ்ந்திருக்கிறார். அப்படி என்றால் என்ன? பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய வாசகங்களை, ஒரு சில வாசகங்களை படிக்கும் போதே நம்முடைய ஜீன்ஸில் இருக்கக்கூடிய டிஎன்ஏல இருக்கக்கூடிய நியூக்ளியஸுக்கு வந்து ஒரு இன்ட்யூஷன் வருது, இன்ஸ்பிரேஷன் வருதுன்னா அதுதான் ஆன்மீகம். அதெல்லாம் புரிஞ்சுங்க. சொல்லில், செயலில், சிந்தனையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ரஜினிகாந்தாக இருக்கட்டும், யார் இருக்கட்டும், யாராவது தமிழ்நாட்டில் ஆன்மீகத்தை முழுமையாக எது பேசினாலும் சரி, நீங்கள் உள்ளே போய் ஒழுக்கம் சார்ந்தது ஆன்மீகம்னா, ஒழுக்கம் ஆன்மீகத்தில் ஒரு புள்ளி. ஒழுக்கம் இல்லைன்னு சொல்ல, ஒழுக்கம் ஆன்மீகத்தில் ஒரு புள்ளி. ஆனால் ஒழுக்கத்தையெல்லாம் கடந்து 500,000 மடங்கு உயர்ந்தது ஆன்மீகம். ஒவ்வொரு அணுவணுவும் அணு. அப்போ கேட்பாங்க, இதெல்லாம் செய்த பிறகு அவர் வந்து அகோரி ஆயிரணுன்றாங்க சில பேர். இல்லை, ஜனகர் ஆன்மீகத்தின் உச்சத்தை தொட்டவர். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு பிறகு சொல்கிறார், நீங்கள் கேட்கணும். இல்லை இல்லை, மெட்டாஃபிசிக்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி என்டையர்லி டிஃப்ரெண்ட் சொல்கிறாரு. ஆன்மீகத்தை தொட்டவர்களுக்கு இத்தனை விஞ்ஞானமும் ஒன்றுமில்லாம் போச்சே. அப்போ ஆன்மீகவாதி என்று சொல்லிக்கொண்டால் கரெக்டாக பிரம்மானந்த யுக்தியில் ருத்தி ரத்ரகானம் என்ற ஒரு நிகழ்விலே சொல்லப்படுகிறது ஞானிகளின் மகிமை. சிதப்பிரங்கன் என்று பகவத்கீதையில் சொல்லப்படுகிறது. அதையெல்லாம் நீங்கள் படிக்காவிட்டாலும் இயேசுநாதர் ஒரு உண்மையான ஆன்மீகவாதி. அவருக்குள்ளே சென்று நீங்கள் அவராக இருக்கிறீர்களா என்பதற்கு எந்த அடையாளமும் இல்லை. ஏனென்றால் அவரை போல் இன்னொருவர் இல்லை. புத்தருக்குள்ளே சென்று புத்தராய் வாழ்கிறீர்களா என்றால் நான் உட்படத்தான் கூறுகின்றேன். நாம் யாருமே இல்லை. அப்படி என்றால் என்ன? நாம் ஆன்மீகத்தை பற்றி படிக்கின்ற அரிச்சுவடி, கூட படிக்காத ஒரு பாவம். சரி, அப்போ சொல்லவே கூடாதா? சொல்லலாம். எப்போ சொல்லலாம்? நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும்போதே மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. ரமணரை கண்டுபிடிக்கவில்லையா, விவேகானந்தரை கண்டுபிடிக்கவில்லையா, ராமகிருஷ்ண பரமஹம்சரை கண்டுபிடிக்கவில்லையா, அப்துல் கலாமை கண்டுபிடிக்கவில்லையா? கடைசி வரை சேர்க்கும் கூட்டம், சேராத கூட்டம், கொண்டு வரும் கூட்டம்னா, அவருடைய இறப்பிற்கு கூடிய கூடியதை அது எந்த கூட்டம்? உண்மையான கூட்டம். சிலருக்கு இறந்த பிறகு கூடிய கூட்டம்லாம் இருக்குது, தவறாக கணக்கு பண்ணிடக்கூடாது. இது பெற்ற கூட்டம். எது? இந்த இறந்த பிறகு ஒரு பெரிய கூட்டம் கூடுமா? அவர்களிடம் ஏதாவது ஒரு முறையில் பெற்ற கூட்டம். ஆனால் அப்துல் கலாம் போன்றவர்களுக்கு கூடிய கூட்டம் இவர்கள் உணர்வு வழியில் உற்ற கூட்டம், உணர்ந்த கூட்டம், அவர்கள் அதை விட்டு விலகிவிடாத கூட்டம்.
அப்படிப்பட்ட ரகசியங்கள் எல்லாம் புதிர்ந்தது தான் ஆன்மீகம். அதனால் தான் சொல்கிறேன், ரஜினி மூலம் அட்லீஸ்ட் தமிழக மக்களுக்கு நிறைய பேர் கேட்குறாங்க என்னங்கிட்ட, அதனால தான் நான் பேசுகிறேன். நான் பேசுவதில் முழுவதுமாக ஒத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் எனக்கு பட்டதை பேசுகின்றேன். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையெல்லாம் நான் 20 ஆண்டுகளாக படித்து கொண்டிருப்பவன் கோரளவுக்கு. இன்றைக்கு நான் இதை பேசி கொண்டிருக்கும் போதே பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையாவுடைய நூல்களை கொஞ்சம் பிரட்டி வைத்திருந்தேன், அதற்காகத்தான் மறுபடியும் பேசுகின்றேன். மற்றபடி நமக்கு எந்த விதமான ஹிடன் அஜெண்டாவே இல்லை, தயவுசெய்து புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் ரஜினி மூலமாவது அட்லீஸ்ட் ஆன்மீகம் என்றாவது, இந்த உலகத்தில் அலைந்து கொண்டிருக்கிறோமே, ஆன்மீகம் என்பது வேறு போல. அது யார் சொன்னது? ரமணர் நமக்கு சொல்லிவிட்டு ஆன்மீகத்தை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் கூட கஷ்டப்படுவீங்க. ஆனால் உண்மையான ஆன்மீகத்தை ஃபாலோ பண்ணி அரசியல் இருந்த பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவருடைய விஷயத்தை கொஞ்சம் கவனிங்க. நீங்கள் எந்த சார்பாகவும் கவனிக்க வேணாம், அவருடைய ஆன்மீக சம்பந்தமாகப்பட்ட திருக்குறளை பற்றி பேசியது, சக்தியின் சக்தியை பற்றி பேசியது கொஞ்சம் கவனித்து பாருங்கள், படித்து பாருங்கள். அப்போ தான் தெரியும் நம்ம ஊரில், ஏன்னா ரமணர் அரசியலில் இல்லை, விவேகானந்தர் அரசியலுக்குள்ளே வரலை, முத்துராமலிங்கத்தேவர் அரசியலில் இருந்தார். தான் இருக்கும் வரை எல்லா சட்டசபையத்திலும் ஒரே நேரத்தில் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றவர். இன்றும் இறந்த பிறகு அவருக்கு இருக்கிற விஷயம் இமோஷனல் டச்சப்பை நான் சொல்லலை. இது இப்போ நம்ம மாதிரி ஆய்வாளர்களுக்கு வருகிறது அல்லவா, அதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நண்பர்களே, மறுபடியும் கொஞ்சம் சிந்தியுங்கள். ஆனால் ரஜினிக்கு கொஞ்சம் நன்றி நம்ம சொல்லணும். ஏன்னா ரஜினி சொன்னுவதனால்தான் நம்ம ஆன்மீகம், அவர் ஆன்மீகவாதி இல்லைன்னெலாம் சொல்லலை, அவரை பற்றி ஒரு ஆய்வு இருக்கிறது, அது நமக்கு தெரிஞ்சளவு தெரிஞ்ச நேரத்தில் பேசப்படும். நன்றி, வணக்கம்.